ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு வ்ளாக் தான், ஈவினிங் வ்ளாகு. நாங்கள் வந்துட்டு முஷ்ரிஃப் மாலுக்கு போனோம். அங்கே முஷ்ரிஃப் மாலில் வந்துட்டு அபுதாபியில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், லிஃப்டில் போகும்போது அக்வாரியம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அபுதாபியில் முஷ்ரிஃப் மாலில் தான் இருக்குது. ஸோ குட்டீஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அழகாகவும் இருக்கும், நீங்களும் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்பார்க்கிள்ஸ் போனது, அப்புறம் டைசோ ஜப்பானிஷ் கடை வந்துட்டு அது ஷாப் இங்கே இருக்குது, அங்கே போனோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊர் மார்க்கெட் காமிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் பார்பிக்யூ நேஷனில் போய் நைட் டின்னர் சாப்பிட்டோம், அதையும் பாருங்கள். இதுதான் ஸ்பார்க்கிள்ஸ். இங்கே வந்துட்டு டியூஸ்டேனால் 1 dirhams, ஏற்கனவே நான் ஃபன் சிட்டி வீடியோ போட்டிருக்கேன்ல, அங்கே வந்துட்டு மண்டேனா 1 dirhams ஆல் ஓவர் யூஏஇ. இங்கே வந்து டியூஸ்டேனா 1 dirhams எல்லா கேம்ஸும் இல்லை, சில குறிப்பிட்ட கேம்ஸ், பெரிய பெரிய கேம்ஸ் முக்கியமாக இந்த மாதிரி விளையாடுறது எல்லாமே, எப்படி விளையாடுறது, நல்லா ராட்டு மாதிரி ஆடுறது எல்லாமே 1 dirhams தான். நார்மலானால் 16 dirhams. ஸோ நம்ம இப்படி ஆஃபர் நேரம் கூட்டிகிட்டு போய் பசங்க எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாட விடலாம். அப்புறம் வாங்க நான் டெய்ஸோக்குள்ளே போனோம். டெய்ஸோனால் வேறும் ஒன்றும் இல்லை, ஜப்பானீஸ் பொருள் மேனுஃபேக்சர், அந்த ஜப்பான்லேருந்து வர பொருள்கள் உள்ள ஷாப் தான் டெய்ஸோ. இங்கே வந்துட்டு எல்லாமே நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல கேரண்டியாக இருக்கும். நான் வாங்கிட்டு போனால் அது ஒன்றுமே செய்யாமல் உடையவே உடையாது சீக்கிரம். அது மாதிரி எல்லா திங்ஸுமே இருக்கும், மினியேச்சர்லேருந்து தையல் ஐட்டம், நூல்கண்டு, அந்த மாதிரி ஊசி, அந்த மாதிரி எல்லா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்கும். சின்ன சின்ன பொருட்கள், குட்டி குட்டி பொருட்கள்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. பட்டனு, அப்புறம் ரேக்கு, பாக்ஸஸ்ஸு, எல்லாமே நல்லாவும் இருக்கும், விலையும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். விலை போடாமல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அது 7.25 dirhams. விலை போட்டிருந்துச்சின்னா ஓகே, அது தக்கன அந்த ரைட்டு. எல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, எல்லா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே, கப்ஸு, சின்ன சின்னது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும், டெய்ஸோ ஷாப்பிங்னாலே ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும்ப்பா. நம்மளுக்கு அங்கே வாங்குகிற திங்ஸும் நல்லா உழைக்குங்க, சூப்பராக உழைக்கும். இங்கே வந்துட்டு இந்த ஜாலர் பண்ணுவாங்களே அதுக்குரிய அந்த இதெல்லாம் கிடைக்கும். இங்கே எங்கள் அந்த சாஸ் பாட்டில் மாதிரி ஜாலர் பாட்டில் 3 இது வச்சு, அப்புறம் இந்த டேபிள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மினியேச்சர் கிச்சன்ஸ்க்கெலாம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஷோகேஸில் வைக்கிற ஐட்டம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் டெய்ஸோவில். எனக்கும் ரொம்ப பிடிச்சது தான் டெய்ஸோ. மேக்ஸிமம் இங்கே எல்லா மாலுமே டெய்ஸோ இருக்கும். நம்ம ஊர்லேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், தெரில மெட்ராஸில் எதுவும் வந்திருக்கான்னு. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, நம்ம இந்தியாவிலேயும் இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வாங்க எங்கள் ஊர் மார்க்கெட் பார்ப்போம், மார்க்கெட் எப்படி இருக்குது அபுதாபியிலன்னு காமிக்கிறேன். ஸோ கறி மார்க்கெட்டு, வெஜிடேபிள் மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட், மூணுக்குமே போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீட் மார்க்கெட், ஐ மீன்ஸ் கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கேமல் கறி, கோழிக்கறி, அந்த மார்க்கெட் தான் இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஏசி ரூமுக்குள்ளே இவ்வளோ அழகாக மார்க்கெட். நம்ம ஊர் கறிக்கடையெல்லாம் எப்படி இருக்கும், இப்படியா இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்துட்டு எல்லாமே கிடைக்கும், பட் ஆனால் அவ்வளோவா நாங்கள் யாரும் இங்கே வந்து வாங்க மாட்டோம். இது பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும், அது என்னமோ தெரியாது, பழகிட்டோம் எல்லாருமே லூலூவில் வாங்கி, இல்லைனா மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி. ஸோ இல்லைன்னா நம்ம ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இதுக்காக தனியாக இங்கே வந்து வாங்குறது கிடையாது. மொதல் வாங்கி ஆரம்பித்த புதுசில் வாங்கிட்டு இருந்தோம், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொரு இதுவும். நீ பாருங்கள் எவ்வளோ மட்டன் தொங்குது, பீஃப் தொங்குது, பீஃபோட கால், மட்டனோட கால், மூளை, எல்லா பார்ட்ஸுமே இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்காத ஐட்டமே கிடையாது நமக்கு. அப்புறம் இந்த மித்தவங்களாம் சாப்பிட்ற மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும். இப்போ வாங்க ஃபிஷ் மார்க்கெட்ஸ்க்கு போவோம். ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃப்ரண்ட்டில் ரொம்ப அழகாக அக்வாரியம் இருக்கும், பார்க்குறதுக்கே பசங்க அதில் பார்க்கலாம். ரைட் சைடில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் இருக்கும், நம்ம வந்துட்டு பார்த்து பிடிச்சி இது பண்ணிக்கலாம். மொதல் நிறைய இருந்துச்சு, நிறைய வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ லாப்ஸ்டர் மட்டும்தான், இது மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இப்படி வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம எத்தனை கிலோ வேணுமோ நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். லாப்ஸ்டர் நம்ம சாப்பிட மாட்டோம், மற்ற கண்ட்ரியில் உள்ளவங்கலாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் கருவாட்டு கடை, எல்லா வகையான கருவாடும் இங்கே கிடைக்குதுங்க, நாங்கள் பார்த்தேன் போய். இதான் மீன் மார்க்கெட்டு. மீன் மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷு மாதிரியே ஒவ்வொரு ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரிலாம் மேலே அழகாக ஆர்ட் ஒர்க்லாம் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட், நம்ம ஊர் மீன் மார்க்கெட்லாம் இப்படியா இருக்கும் அந்த மாதிரி தோணும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு மீன் வகைகள், எல்லா மீன் வகையுமே கிடைக்கும் மீன் மார்க்கெட்லேயும். முதல்ல நிறையா பார்பிக்யூ இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ கூட்டம் வரதில்லை. இது காய்கறி மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
டேட்ஸ்க்காக வச்சுருக்காங்க தனி ஷாப்பு. அப்புறம் காய்கறிகளுக்கு இது ஃபுல்லாக ஷாப்பாக இருந்துச்சு. இங்கே தான் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு ஒரு டைமு. இப்போ வந்துட்டு அங்கேயும் வியாபாரம் இல்லாதனால எல்லாருமே யாரும் இங்கே வர்றதில்லை, அதனால் எல்லாருமே உள்ள போகிறனால இப்போ அங்கேயும் இல்லை. அப்புறம் நேராக நாங்கள் கிளம்பி அல்வகதா மாலுக்கு வந்தோம். அங்கே தான் பார்பிக்யூ நேஷன் இருக்குது. நைட் டின்னர் வந்து அங்கே வந்துட்டு இந்த நேரம் குளிர்காலனால் ஐசேஜ் தீமில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு ஐசேஜ். அந்த ஃபிலிமில் வர கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சு, எலிஃபண்ட்டு அந்த ஐட்டம்லாம் பசங்க நிறைய பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் பார்பிக்யூ நேஷனுக்கு சாப்பிட வந்துட்டு ஒரு பார்ட்டி, ஒருத்தவங்க எங்களுக்கு பார்ட்டி வச்சாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பார்பிக்யூ நேஷன் நம்ம ஊர்லேயும் இருக்குது, நான் மதுரையிலையும் போயிருக்கேன். சென்னையிலேயும் ஹாய் சொல்கிறாங்க உங்களுக்கு. நான் சென்னை போயிருக்கேன். அப்புறம் இங்கே நம்ம அபுதாபியில் ரெண்டு மூணு தடவை போயிருக்கோம், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா சாப்பிட்றவங்க நாங்கள்லாம், ஸோ நல்லா ஃபேவரெட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்வீட் கார்ன் சூப்பு எடுத்தோம். ஆனால் ஹாட் அண்ட் சோறு சூப்பும் இருந்துச்சு, நான் ஸ்வீட் கார்ன் தான் எடுத்தோம். அப்புறம் பிரியாணி ஐட்டம்ஸு, வெஜ்ஜின்னு நான்வெஜ்ஜு, இது வந்து டெசர்ட்டு, அப்புறம் கிரேவிலாம் எல்லா கிரேவியும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நானும் என் பசங்கள்லாம் பார்பிக்யூ நேஷன் போனாலே அந்த ட்ரை பார்பிக்யூ ஐட்டம் தான் மேக்ஸிமம் சாப்பிடுவோம். பசங்கள் நூடுல்ஸ் எடுத்தாங்க, எல்லா டைப்ஸ் ஆஃப் கிரேவிஸு, அப்புறம் நம்ம நார்த் இந்தியன் டிஷ்ஷு, இந்தியன் டிஷ் எல்லாமே இருந்துச்சு. சேலட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் சேலட்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேலட்ஸ்லாம், ஸோ நான் சேலட் எப்போயுமே விரும்பி சாப்பிடுவேன். அதுவும் அந்த மேங்கோ சேலட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே ஸ்பெஷல் இது தான் பார்பிக்யூ நேஷனில், போயிருக்கவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நிறைய பேர் போயிருப்பீங்க. இப்படி வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே அடுப்பு மாதிரி வச்சுட்டு நல்லா பாதி சுட்டுட்டு சூட சூட அப்படியே சுட்டுகிட்டே இருக்கிற மாதிரி சூடாக சாப்பிட்ற மாதிரி. ஸோ என் பையன் ப்ரான் எடுத்து சாப்பிட்றான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்பிக்யூ நேஷனே என் பசங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி அதுவும் சாப்பிடுவாங்க. ப்ரானு, சிக்கனு, அப்புறம் வந்துட்டு சிக்கன்லே க்ரீன் மசாலா போட்டு, நான் ஸ்வீட் கார்ன் வித்து கொஞ்சம் சாலட் எடுத்தேன். அதோட இது ஸ்டார்டர் வேறு, ஸ்டார்டர் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே பார்பிக்யூ நேஷன் தான். அப்புறம் உட்காந்துட்ருக்கும் போது இது வந்து கார்ன் பொரிச்சது, நம்ம கார்ன் பொரிச்சது, இது பானிபூரி, அப்புறம் சில்லி சிக்கனு, நிறைய இந்த இன்னும் ஒரு சிக்கன் சொன்னாங்க, பெப்பர் சிக்கனாக சம்திங் சொன்னாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வந்துகிட்டே இருந்துச்சு, பிளேட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் எந்திரிச்சு போய் எடுக்கிறதுக்கு கூட அவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறையா சுட சுடவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்துட்டு அந்த கொஞ்சம் இட்டாலியன் ஸ்டைலெலாம் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிலேபி வந்து அப்படி சுட சுட நம்ம முன்னாடியே போட்டு கொடுக்குறாங்க. இது போட்டு வச்சுருந்தாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ்லாம், எல்லா ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஸ்வீட்ஸு, டெசர்ட்ஸு, கேக்கு, அவ்வளோ ஸ்வீட்ஸும் டெசர்ட்டும் இருந்துச்சு. கேக்கெலாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே ட்ரை பண்ணாங்க. நல்லா எங்கள் வீட்டிலலாம் நல்லா ஸ்வீட்ஸ் டெசர்ட் சாப்பிட்ற ஆட்கள், ஸோ அதையும் நல்லா ரைஸ் ஐட்டம் எடுக்கலாம் யாருமே, கஸ்டர்டு, அப்புறம் எல்லாமே பார்க்க ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் அப்புறம் சுட்டு கொடுத்தாங்க, அந்த வீடியோ போல் அதை சுட்டு கொடுப்பாங்க இங்கே, அதுவும் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். பைனாப்பிள், வாட்டர்மெலன்லாம் சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப எம்மையாக முடிக்க போகிறேன், குல்ஃபி தான். குல்ஃபியில் குல்கோந்து போட்டு அப்படி பிஸ்தாவை தூவி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது, பிஸ்தா, சாக்லேட்டு, பசங்களாம் சாக்லேட் சாப்பிடுவாங்க. நான் நார்மல் ஃப்ளேவர், நார்மலாகவே எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது, பட் இங்கே வந்து நான் குல்ஃபி வந்துட்டு குல்கோந்து போட்டு சாப்பிட்டா, பிஸ்தா தூவி சாப்பிட்டா அப்படி எம்மையாக இருக்கும். நிறைய கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க, பட் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இது தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் போய் பார்பிக்யூ நேஷன் போயிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பார்பிக்யூ நேஷன் சாப்பாடுலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம ஊரில் டெய்ஸோ இருந்துச்சான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன்.